தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திருவாவை பாப்பரசும் மற்றும் மறைவள்ளுவரான புனித லியோ இவருடைய விழாவை, நினைவு நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஏறக்குரிய 400 நூற்றாண்டிலே போப்பரசராக இருந்த இந்த லியோ அவர்கள் அந்த காலத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனித இயல்பு மற்றும் இறை இயல்பு பற்றி மிகவும் குழப்பம் ஏற்பட்டிருந்தது. அந்த சமயத்திலே டோம் ஆஃப் லியோ என்கின்ற ஒரு கடிதத்தில் சார்ல்ஸ் டவுன் நகரத்தில் நடந்து கொண்டிருந்த திருச்சபையின் சபைக்கு இவர் எழுதிய கடிதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனித இயல்பும் மற்றும் இறை இயல்பும் இரண்டும் ஒன்றாக இருக்கின்றனர், அவை பிரிக்க முடியாது என்று கூறியவர், முதல் முறையாக கூறியவர் இந்த பாப்பரசரான புனித லியோ அவர்கள். தொடர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனித இயல்பு மட்டுமே மற்றும் இயல்பு மட்டுமே புரிந்திருந்த விசுவாசிகளை உண்மையான விசுவாசத்துடன் கருணை அழைத்து வந்தவர் இந்த பாப்பரசர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அளித்துள்ள அதிகாரம் உண்மையின் வெளிப்படுத்தி மக்களை நியாயத்திலும் நீதியிலும் நடக்க என்று இன்றைய முதலாவது வாசகத்திலே ஞான நூலில் இந்த உலகத்தின் தலைவர்களை ஆண்டவர் அழைக்கின்றார். ஒரு மிக பெரிய அதிகாரத்தில் இருக்கின்றவன் மிக பெரிதாகவே அவன் சோதிக்கப்படுவான். ஆனால் இந்த அனைத்திலுமே அவர் ஆண்டவருக்கு உறுதியாக இருந்தால் ஆண்டவர் அவருக்கு துணை நிற்பார். பாவம் செய்யாமல் தன்னலத்தில் நாடாமல் இருந்தால் ஆண்டவர் துணை அவருக்கு வருகின்றது என்று இந்த முதலாவது வாசகத்திலே நாம் கேட்கின்றோம். நற்செய்தியிலே உடல் சௌக்கியத்தையும் பெற்றுக்கொண்ட 10 தொழல் நோயாளிகளில் சமாரிதவன் மட்டுமே வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி கூறுவதை பற்றி நாம் கேட்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நன்றி துதிப்பதால் ஆண்டவரின் மாட்சி மிக பெரியதாக, ஏனென்றால் ஆயிரக்கு ஆயிரக்குரிய விண்ணக தூதர்கள் ஆண்டவரை போற்றி துதுகின்றார். ஆனால் நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்பதால் அது நாம் ஆண்டவர் அன்பில் வளர நம்மை அது நமக்கு உதவி செய்கின்றது. ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற அற்புதங்களை நினைந்து நாம் ஆண்டவருக்கு நன்றுணர்வோடு வாழ நாம் ஜெபிப்போம். சிலுவை நிழல் எந்த தஞ்சம்
கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. நாள்தோறும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற உம்முடைய கிருபைக்காக நாம் நன்றி கூறுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நீர் செய்துள்ள அனைத்து நன்மைகளை நாம் நினைத்து உமக்கு நன்றி உண்மையோடு வாழ நம்மை ஆசிர்வதிக்கும்படி உம்முடைய தூய பெயரால் நாம் கொண்டாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உம்மை ஆசிர்வதிப்பதாக. ஆமென்.